வெல்கம் டு அக்ரா அரேபிட் ஃபார்ம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே சேஃபாக இருங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐநூறு சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோங்க மிக்க மிக்க நன்றி நண்பர்களே உங்களால் தாங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு பிடித்தமான வீடியோக்கள் என்னென்னு சொல்லுங்கள் முடிஞ்சளவு நான் அந்த என்னால் முடிஞ்ச வீடியோ கொடுக்குறேங்க ஐநூறு சப்ஸ்கிரிபர் வர்றக்கே எனக்கு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குங்க இது பார்த்திங்கன்னா நீங்களே என்னடா இது மூணு வருஷத்தில் ஐநூறு சப்ஸ்கிரிபராக அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் இது பார்த்திங்கன்னா அந்த ஐநூறு சப்ஸ்கிரிபர் வர்றக்கே வந்து மூணு வருஷம் ஆயிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இடையில வந்து நான் நிறைய வீடியோக்கள் வந்து போடாமல் ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணனால தான் எனக்கு வந்து இவ்வளோ லேட்டாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஐநூறு சொந்தங்கள் கிடச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க தொடர்ச்சியாக எனக்கு ஆதரவு கொடுங்க கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு பிடித்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி இலைகள் வந்து எதுக்கு கொடுக்கணும் முயல்களுக்கு வந்து ஏன் கொடுக்கணும் எதற்காக கொடுக்கணும் அப்படின்னாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா கட்புற வள்ளி இலை வாரத்துக்கு ஒரு தடவை மண்டே அதாவது திங்கட்கிழமை முயல் குட்டிகளுக்கு ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ஏழு டு எட்டு மணிக்குள்ளே நான் வந்துட்டு அது கொடுத்துருவேங்க இது கொடுக்குறனால என்ன பயன்கள் கேட்டிங்கன்னா டைட்டஷன் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு நல்லாயிரும் அதே மாதிரி இந்த சம்மருக்கு சளி தொல்லகை சில முயல்குட்டிகளுக்கு இருக்குது அதுமே வந்து இந்த ஓமவல்லி இலை நல்லா கேட்கும் கட்பூர்வள்ளி இலை அதனால் வந்துட்டு ஓமவல்லி பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வளர்த்துட்ருக்கேங்க இது வந்து காலையில் காலையில் நான் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை திங்கக்கெழமை மறக்காமல் வந்துட்டு மார்னிங் இது கொடுத்துருவேன் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க எல்லா முயல்களுமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுது இதுகளுக்கு சளி பிரச்சனையும் சரியாயிரும் அதே மாதிரி ஜீரண கோளாறு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடுங்க கற்பூரவள்ளி நம்ம தொட்டதுக்கெல்லாம் வந்து மருந்து மருந்து அலோபதி மருந்துன்னு போனாக்கா அது வந்து சரிப்படாதுங்க அப்புறம் முயல் குட்டிகளை வந்து இழக்க வேண்டி வந்துடும் அதனால் வந்து முடிஞ்ச அளவு நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து நோய்களுக்கு என்ன சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தணுமோ அதே மாதிரி முயல்களுக்கும் வந்து நம்ம கொடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு வந்து இந்த சமயத்தில் கற்பூரவள்ளி துளசி இது எல்லாமே வந்துட்டு கொடுக்கலாங்க ஆனால் கம்மியாக தான் கொடுக்கணும் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது இப்போ அடல்ட்டு மயில் தாய்மொயிலுக்கெல்லாம் ஒரு நாலு இலை போட்டால் போதுங்க தண்டோடையே போடலாம் குட்டி மொயல்களுக்கு அதே மாதிரி ஒரு நாலு நாலு இலை போட்டால் போதும் இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டிகளுக்குமே வந்து நம்ம போடலாங்க ஒரு குட்டிக்கு ரெண்டு இலை வீதம் அந்த மாதிரி போட்டுட்டு வரலாம் டைட்டீஷன் ப்ராப்ளக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூப்பராக வந்து ஜீரண மண்டலம் வேலை செய்யும் முயல்களுக்கு அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க ஓமவல்லி இலையில் அதனால் வந்து ஓமவல்லி வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கெழமை வந்து நான் துளசி இலை அதுக்கு வந்து கொடுத்துட்டு வர்றேங்க இது கொடுக்குறனால இப்போ தாய்மொயிலுக்கெல்லாம் சளி பிரச்சனை இல்லை கழிச்சல் பிரச்சனை இல்லை வந்து தீவனங்கள் எடுக்காமல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஓமவல்லி இலை கொடுத்துட்டே வரும்போது அது ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுருங்க கழுவிகள் இருந்தாலுமே எல்லாமே வெளியே வந்துடும் அதோட இது மூலியம் புழுக்க மூலியமாக அதனால் வந்து நம்ம கட்டாயம் வந்து இந்த ஓமவல்லி இலை வீட்லேயே வளர்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம முயல் பண்ணையாளர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா இது திங்கக்கிழமை திங்கக்கிழம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்துட்டே வரலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முயல்களுக்கு எல்லாம் மனிதர்கள் நாம் எல்லாம் என்னென்ன சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோமோ அது எல்லாமே வந்து முயல்களுக்கு கொடுக்கலாங்க மூலிகை இலை எல்லாமே கொடுக்கறனால ரொம்ப வந்து ஹெல்த்தியாக வளரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முயல்களுக்கு வந்து அந்த கழிச்சல் பிரச்சனை தீவனம் எடுக்காமல் இருக்கிறது ஸ்டொமேக் பெயின் ஆகிறது அது எல்லாமே இல்லாமல் இருக்கும் வயிறு உப்பி சில முயலெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரண கோளாறு வந்துட்டு தீவனம் எடுக்காமல் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஓமவெளி கொடுத்து ஓமவெளி இலையை கொடுத்துட்டு வரனால ஜீரணம் நல்ல ஜீரணமாகிட்டு அது நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ எங்கள் பண்ணையில் பார்த்தாலே தெரியும் முயல் குட்டிகளும் சரி பெரிய முயலும் சரி நல்ல ஆக்டிவாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நல்ல குரோத்தும் இருக்கும் இதுக்கு வந்து பெரிய ஒரு நோயெல்லாம் வந்து எதுவுமே வந்ததில்லைங்க எங்கள் ஃபார்மில் சூப்பராகவே இருக்குது குட்டிகளும் அப்படிதாங்க செம்மா சூப்பராக இருக்கும் நல்லாமே ஃபுட்டு வந்து நல்ல சாப்பிடுவாங்க அதனால் அதுக்கு வேண்டி நிறைய போட்டக்கூடாது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது காலையில் வந்து அடர தீவனம் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து மக்காச்சோள மக்காச்சோளத்தட்டு இல்லை அருகம்புல் அந்த மாதிரி கொடுத்துருவோம் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து காளி இலை கோஸ் இலை அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொடுத்துருவோங்க ரொம்ப இந்த சம்மரில் வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து கோஸ் இலையும் கொடுக்கக்கூடாது டீசெண்ட்ரி ஆகறக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஓமவல்லி இலையும் துளசி இலையும் கொடுத்துட்டு வர்றது துளசி வந்து சளி பிரச்சனை காய்ச்சல் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் சூப்பராக கேட்குங்க கருந்துளசி நான் வளர்த்துட்டு வர்றேன் வீட்டில் அதனால் அதுவும் வந்து சனிக்கிழமை சனிக்கெழம வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துருவேன் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து ஒரு நாலு நாலு இலையை போட்டு விட்டுருவேன் எங்கள் ஃபார்மில் வந்து இருக்கிற எல்லா முயல்களும் வந்து சூப்பராக சாப்பிடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்குது அதனால் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் முயல் வளர்ப்போருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்து